தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். முன்பாக 7 பட்டியலின உட்பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை தேவேந்திர குல வேளாளர் என அழைக்க வழி செய்யும் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று அரசமைப்பு சாசன திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. தேவேந்திர குலத்தான் கடையன், குடும்பன், பள்ளன், காலாடி, பண்ணாடி, வாதிரியான் ஆகிய பிரிவுகளை ஒருங்கிணைக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தாக்கல் செய்த சட்டத்திருத்த மசோதாவானது அடுத்த கட்ட அமர்வில் விவாதத்திற்கு வர வாய்ப்பிருக்கிறது. மேலும் அரசமைப்பு சாசன சட்டத்தில் செய்யப்படும் இந்த திருத்தம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் பொருந்தும். தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜான் பாண்டியன். வணக்கம். இந்த தேவேந்திர குல வேளாளர் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன? அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுடைய போராட்டம், 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி மாநில அரசால் பரிந்துரை செய்யப்பட்டு மத்திய அரசு எங்களுக்கு அளித்ததை மட்டத்த மகிழ்ச்சி அடக்கவும். எங்களுடைய மக்களுக்கு இது சுதந்திரம், சுதந்திர தாகம் என்பதை நாம் நேரத்தில் சுட்டிக்கொள்ள இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஜான் பாண்டியன். 7 பட்டியலின உட்பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை தேவேந்திர குல வேளாளர் என அழைக்க வழி செய்யும் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்குப் பிறகு